இத்தொகுதியில் ஓபிஎஸ் போட்டியிட வேண்டும் என விருப்பமனு அளித்துள்ளேன் எனவும், இரட்டை இலச்சின்னம் முடங்காத ஓபிஎஸ் கைக்குத்தான் இரட்டை இலச்சின்னம் கிடைக்கும் என ஊசலம்பட்டு எம்எல்ஏ ஐயப்பன் பேட்டி. மதுரை மாவட்டம் ஊசலம்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக ஓபிஎஸ் அணி சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஊசலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ ஐயப்பன், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் மாபெரும் வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என தொண்டர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கியதாகவும், தேனி நாடாளுமன்ற தொகுதியில் ஓபிஎஸ் போட்டியிட விருப்பமனு அளித்துள்ளதாகவும், மனு மீதான நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் அவர் தேனி தொகுதியில் வெற்றி பெற்று பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சராக வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளேன் எனவும், அனைத்து வழக்குகளிலும் ஓபிஎஸ் வெற்றி பெறுவார் எனவும், இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ் கைக்குத்தான் கிடைக்கும், கடந்த முறைகளைப் போல இரட்டை இலை சின்னம் முடங்காது, ஓபிஎஸ் கைக்குத்தான் வரும், இரட்டை இலை சின்னத்தின் மூலம் 39 தொகுதியிலும் போட்டியிடுவோம் என பேசினார். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேனி நாடாளுமன்றத்தை கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெற செய்வதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி பொதுமக்கள் சார்பாக உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தேனி நாடாளுமன்றத்தில் வேட்பாளராக நிற்பதற்கு நேற்றைய தினம் விருப்பமனு அளித்திருந்தேன். என்னை அழைத்து அங்கே நேர்காணலில் கேள்விகளை கேட்டார்கள். நீங்கள் தான் நிற்க வேண்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் நிற்க வேண்டும், அதிலும் இரட்டை இலை சின்னத்தில் நிற்க வேண்டும், நாம் மிகப்பெரிய வெற்றி பெற்று மோடிஜி அரசோடு நீங்கள் மத்திய அமைச்சர் ஆக வேண்டும் என்று அங்கே கோரிக்கை வைத்திருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வழக்குகளில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், அவர் கையில் தான் இரட்டை இலை சின்னம் கிடைக்கும். இரட்டை முடக்கப்படாது, அண்ணன் ஓபிஎஸ் கைக்கு தான் இரட்டை இலை சின்னம் வரும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் தான் இரட்டை இலை சின்னத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதியிலும் நிற்பதற்கு தயாராக இருப்போம்.